மக்கள் மக்கள் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று வீடியோவில் பார்க்குறது பழையகோட்டை மாட்டுத்தவணை மாட்டு சந்தை. இந்த பழையகோட்டை மாட்டுத்தவணை மாட்டு சந்தைக்கு நம்ம கோவை தாண்டி வந்து பார்த்தோன்னா இருட்டுப்பள்ளம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து பார்த்தோன்னா ஏழாம் படிக்கக்கூடிய மாணவர் வந்து பார்த்தோன்னா ராமு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறை மாத சினை மயிலை பசு மாடு எடுத்து வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு கண்ணு மாடு எடுத்து வந்திருக்கிறாரு. அதையும் பார்த்துல இந்த மயிலை பசு வந்து பார்த்தோன்னா நிறை மாதம் சினை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை பார்த்தோன்னா டீட்டெயில் அப்படியே கேட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரி பசு வந்து பார்த்திங்கன்னா கண்ணோடதை எடுத்து வந்திருக்கிறாரு. இந்த காரி பசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணோட காரி கண்ணு கண்ணா இது கண்ணு என்ன கடரி கண்ணு காலக்கண்ணா கடரி கண்ணு கடரி கண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரிமட்டோட கண்ணு. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா மயிலை பசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயிலை பசு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு முன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஈனி இருந்தால் சொல்லியிருந்தாங்க. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு கண்ணு மயிலுக்கு தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈனியோ ஒரு நாள் ஒன்றரை நாள் அதாவது வந்து விடிய காலத்தில் மூணு மணிக்கு அந்த மாதிரி தான் ஈனி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படியே இதை பார்த்தோன்னா டீட்டெயில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கிட்ட கேட்டு பார்த்தலாம். எல்லாத்தையும் மாடுகளோட குணாதிசயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு வருது எவ்வளோ பால் கற அளவு என்ன ஏதுங்கிற டீட்டெயில் அப்படியே கட்டலாம். அப்படியே உருமாலை கட்டுற மாதிரி இளம் விவசாயி அப்படின்னு உருமாலையே பயங்கரமாக கட்டுற அப்படியா நம்ம இப்போ பார்க்க போகிறது தம்பி கொண்டாந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். தம்பி வந்து இளம் வியாபாரி. தம்பி அப்படியே உங்களோட பேர் சொல்லிடுங்க. ஸ்கூலில் படிச்சுட்டே வந்து இப்போ மாட்டு வியாபாரத்துக்கு களை இறங்கியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் கற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவரோட டேலண்ட் எப்படின்னு தான் பார்க்கலாம். ஓகே தம்பி ஒரு இன்ட்ரோ கட்டலாம். தம்பி வணக்கம், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க, எத்தனை படிக்கிறீங்க, என்ன ஏதுன்னு உங்களை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருங்க. சரிங்க, இப்போ ஏன் இந்த மாட்டு வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க? தெரியுமா? ஒரு வாரத்துல கண்ணு போட்டுரும் நிறமாசனையா? இது ஈத்து எத்தனாவது ஈத்துங்க? மூணாவது ஈத்து. பால் அளவு எத்தனை கொடுக்குங்க? ரெண்டரை படி. போயிடலாம். அடுத்து காரி வந்து கண்ணோடு இருக்கா? கண்ணு கண்ணோட வந்து எப்படி என சேர்த்துனா எதுக்கு என சேர்த்துனீங்க? சரி ஓகே, இந்த மாட்டை பத்தி டீட்டெயில் பாத்துக்கலாம். இது பல்லல்ல எத்தனை பல்லு தம்பி? ஆறு பல்லு. ரெண்டாநீத்து. அது காலக்கண்ணா பொட்டக்கண்ணா? பொட்டக்கண்ணா. இதுக்கு வந்து இப்ப பால் அளவுல எத்தனை கொடுக்குங்க? சாயந்தரம் ரெண்டரை படிக்கு இருக்குது. ஒன்றரை, மூன்றரை படி. காலது அணைக்கணுமா? நாலு லிட்டர் கணக்காகுது. கண்ணு வந்து கெடாரி கண்ணோட இருக்கு. இதோட விலை என்ன வருங்க? இது சுழி சுத்தம் அல்ல, சுழி சுத்தம். இது வந்து விலை அனுசரிச்சு தருவீங்களா? அனுசரித்து தள்ளலாம். இது எதுவும் பால் கறக்கிற காலையில் எதுவும் அணைக்கணும், கயிறு போடணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மயில, அந்த மயில கை சும்மா நான் கயிறு அணைக்க வேண்டியது கட்ட வேண்டியது இல்லை. நீ பால் கறந்துருக்கிறியா? கறப்பீங்க. சரி ஓகே. அப்படியே இந்த மயிலை பத்தி பாத்திரலாமா?
இது மயிலிலேயே இடம் விட்டா? கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் இது என்ன ரேட் வருதுங்க? தலச்சங்கடாரி அதனால பால் அளவு கம்மியாத்தான் வரும். அடுத்த ஈத்துல அதிகமாயிரும், எச்சாயிரும். இது இப்ப காலையில அணைச்சிங்களா? மாடு உங்ககிட்ட வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இருக்க மாட்டிருக்கு. சரி, சுழி சுத்தமா? மூணு மாடுமே சுழி சுத்தம். இது வந்து ஃபைனல் ரேட் என்ன ரேட் சொல்றீங்க? 55. சரி, இதுக்கு என்ன சேர்த்துனா? எது சேர்த்துனீங்க? மயிலக்காலை என்ன சேர்த்திருக்கீங்க? சரி, ஓகே. இப்போ இந்த மூணு மாடுமே தேவைப்படுறவங்களுக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பரு அட்ரஸும் சொல்ல முடியுமா? அப்படியே வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த ஏரியான்னு டீட்டெயில் சொல்லிடுங்க. இருட்டு பள்ளம். சரிங்க, இப்ப கட்டுத்தரையில வந்து எத்தனை மாடுகள் இருக்கு? கைவசம் 12 மாடுகள். என்னென்ன நரன்னு சொல்ல முடியுமா? காளை இருக்குது, சவளை இருக்குது, மயில் இருக்குது, கர்க்கா மயில் இருக்குது, பிள்ளை இருக்கு, ஜெர்சி மாடும் கிடைக்கும். ஜெர்சி மாடும் கிடைக்கும். அதாவது கலப்பின மாடுகளும் பண்றீங்க, காலேஜ் மாடும் வாங்க கோயம்புத்தூர் சைடு. அதெல்லாம் என்னென்ன மாடு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஜெர்சி, எச்எப், மைசூர் ராக். ஓ, அந்த லம்பாடி அதெல்லாமே இருக்கு. சரி சரி, கிர்ரும் பாங்களா? அந்த மாடும் இருக்கா? கிர்ரும் இருக்கு. அப்ப எல்லா மாடுமே வாங்கி தர்றீங்க? சேல்ஸ் பண்றீங்க? எருமை வாங்கி தரலாம். சரி, அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லிருங்க. இந்த மாடுகள் தேவைப்படுறவங்க, அது போக வேற மாடுகள் வேணாலும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படியே வந்து கன்றுகள் வந்து கிடைக்குமா? கிடாரி கன்று, காலக்கண்ணு, எல்லாமே கிடைக்கும். எதுமே இல்லங்கிறது கிடையாது. சரி, ஓகே. அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லிருங்க. டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் செவன் டூ நைன் ஃபோர் எயிட். எயிட் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் டூ ஜீரோ டபுள் நைன். பேர் சொல்லிருங்க. அப்படியே ராமு. சின்ராஜ். இப்போ கொடுத்துருக்க நம்பர் உங்ககிட்ட இருக்கா, அப்பா கிட்ட இருக்குமா? ரெண்டு பேருக்கு யாரு கூப்பிட்டாலும் பேசிக்கலாம். இப்போ நீங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கீங்க, இதுல வாட்ஸ்அப் நம்பர் எது? ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர். இப்போ மாடுகள் வேணாலும் இருந்தீங்கன்னா போட்டோ கேட்டாலும் அனுப்பிச்சுடுவீங்க. டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க? வண்டி என்ன வண்டி வச்சிருக்கீங்க? டோஸ்டா? டோஸ்ட். சரி சரி சரி. அப்படி கிலோமீட்டர் கணக்கு ஆவரேஜ் பண்ணிக்கீங்களா இல்ல நாள் வாடகையா? 14 ரூபா வாங்குறீங்க. சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட மாடு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தருவீங்களா? ஃப்ரீயா இல்லை இல்லை, டெலிவரிங்க. டெலிவரி சார்ஜ் வந்து டெலிவரி பண்ணி தருவீங்களான்னு கேட்குறேன். அதாவது வந்து அமௌண்ட் 12 ரூபா கொடுத்தா பண்ணி தரலாமா? சரி 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 சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. வருங்காலத்தில் மிகப்பெரிய வியாபாரியாக இருக்கும், படிப்பில் நல்லா டெவலப்பாக இருக்கும். எங்கள் மூணு சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். மிக்க நன்றி. மேலும் மேலும் வளர்ச்சி வர வாழ்த்துக்கள். மூன்று பசு மாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ராமுதான் எடுத்து வந்தார். தேவைப்படக்கூடிய என்பது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு என கேட்டு நினைச்சிருக்கு, தேவையக்கூடிய என்பது தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.